சாம்பார் சுவையில் வத்தல் வடகம் வாங்க பெஸ்ட்னா அது நம்ம மகாத்ரி தான். அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். முன்னாள் அமைச்சர்களான திரு எம் ஆர் விஜயபாஸ்கர், திரு எஸ் பி வேலுமணி அவர்களை தொடர்ந்து ஆளுங்கட்சியான திமுகவுடைய அடுத்தடுத்த யார்க்கர்களில் அடுத்த விக்கெட்டும் இப்போ விழுந்திருக்குங்க. முன்னாள் அமைச்சரான திரு கே சி வீரமணி அவர்களுடைய பல்வேறு இடங்கள்லையும் அதிரடி ரேடியும் நடத்தியிருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறையினர். குறிப்பாக வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்திருக்கார் அப்படின்னு அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்குங்க. என்ன நடந்தது இந்த ரெய்டில், பின்னாடி இருக்கிற பகீர் தகவல்கள் என்ன அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக இவர் மட்டும் கிடையாது, மேலும் பல்வேறு அதிகாரிகள் மற்றும் பல்வேறு முன்னாள் அமைச்சர்களும் கோடி கணக்கில் ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு புகார் பட்டியலை கையில் வச்சுக்கிட்டு விரிவாக பேசுகிறாங்க அறப்போர் இயக்கத்தினர். சரி, இன்னொரு பக்கமோ டிடிவி தினகரன் அவர்களுடைய மகள் திருமணம் சசிகலா அவர்களுடைய தலைமையில் அரங்கேறி இருக்குங்க. இந்த திருமணத்தில் நடந்த சில சுவாரஸ்யங்கள், இப்படி நம்ம முன்னாடி இருக்கிற இந்த தகவல்களுடைய பின்னணிகளை விரிவாக அலசுவதாங்க இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி 280 பக்க ஆதாரங்கள், நெக்ஸ்ட் விக்கெட் கே சி வீரமணி அப்படின்னு விரிவாக விளக்கமாக ஒரு காணொளியை நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். இதோ ஒரே மாதத்துக்குள்ளார, சுமார் ஒரே மாதத்துக்குள்ளார அதிகாரப்பூர்வமாக கே சி வீரமணி அவர்களுடைய பல்வேறு இடங்கள்லையும் அதிரடி ரேடியும் தொடங்கிட்டாங்க லஞ்ச ஒழிப்புத்துறையினர். அதிமுகவுடைய முன்னாள் வணிக வரித்துறை மற்றும் நில பத்திரப்பதிவுத்துறையுடைய அமைச்சரான திரு கே சி வீரமணி அவர்களுடைய பல்வேறு இடங்கள், அதாவது ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட சுமார் 28க்கும் மேற்பட்ட இடங்களில் செப்டம்பர் 16ஆம் தேதி அதிகாலையிலேயே அதிரடி ரெய்டையும் தொடங்கிட்டாங்க லஞ்ச ஒழிப்புத்துறையினர். ஜோலார்பேட்டையில் ரெய்டு நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் அங்கே தான் திரு கே சி வீரமணி அவர் இருந்திருக்காரு. ஸோ அங்கேருந்த இன்னோவா கார்லேயே அவரை அழைத்து கொண்டு மேலும் பல்வேறு இடங்கள்லையும் ரெய்டையும் தொடர்ந்துருக்காங்க. இதில் ஜோலார்பேட்டையில் சோதனை தொடர்ந்துகிட்டு இருக்கிறத அறிஞ்சு அதிமுகவினரும் அங்கே திரள தொடங்கினாங்க. காவல்துறைக்கு எதிராக தங்களுடைய முழக்கங்களையும் தொடர்ந்து எழுப்பிக்கொண்டே இருந்தாங்க. அங்கே பல்வேறு செய்தியாளர்களும் செய்திகளை திரட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அதிமுகவினர் சிலர் செய்தியாளர்கள்கிட்ட, நீங்கள் எப்படி இப்படி எடுக்கலாம் அப்படின்னு அவங்கள வந்து தாக்கவும் தொடங்கினாங்க. இதில் சேலத்தை சேர்ந்த சன் தொலைக்காட்சியுடைய செய்தியாளரான திரு குமரேசன் அவர்களும் ஒளிப்பதிவாளரும் அங்கேருந்து அதிமுகவினர் சிலரால் தாக்கப்பட்டாங்க. உடனடியாக காவல்துறையினரும் அவங்கள தடுத்து இவங்களை வந்து பாதுகாத்தாங்க. இப்படியாக அந்த ஒரு இடமே வந்து மேலும் மேலும் பரபரப்பை கூட்டிக்கொண்டே இருந்ததுங்க. எதற்காக இந்த ரைடு அப்படின்னு பார்த்தோம்னா, 2016லேருந்து 2021 அந்த காலகட்டத்தில் மட்டும் முன்னாள் அமைச்சரான கே சி வீரமணி அவர்களுடைய வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா 1,83,61,100க்கு மேலே அவருடைய சொத்து உயர்ந்திருக்கக்கூடாதுங்க. ஆனால் திரு கே சி வீரமணி அவர்களுடைய சொத்து பார்த்தோம்னா 2,78,73,13,758 ரூபாய் அளவில் வருமானத்தை விட மிக அதிகமான அளவில் அவருடைய சொத்து இந்த காலகட்டத்தில் உயர்ந்திருக்குங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 654, எவ்வளோ 654 விழுக்காடு அளவில், பகாசுரமான அளவில் அவருடைய சொத்து உயர்ந்திருக்கு. இதை காரணம் காட்டியே அவர் மீது வழக்கு பதிவும் செஞ்சு இப்போ அதிரடி ரெய்டையும் தொடர்ந்திருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறையினர். சரி, வருமானத்துக்கு அதிகமாக இந்த அளவுக்கு சொத்துக்கள் சேர்த்திருக்காரு அப்படின்னு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இல்லையா, உண்மையிலேயே கே சி வீரமணி அவர்களுடைய ப்ராப்பர்ட்டியோடைய பின்னணி என்ன? பல தரப்புக்கிட்டேயும் விசாரணையை தொடங்கணும். கே சி வீரமணியின் ப்ராப்பர்ட்டிகளின் பின்னணி, முன்னாள் அமைச்சரான திரு கே சி வீரமணிக்கு பெங்களூரு, சென்னை இங்கே வந்து பங்களா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அப்பார்ட்மெண்ட் ஒன்றும் இருக்குது. கோவையிலேருந்து கொச்சி போகிற வழியில் பைபாஸில் லாரிகளுக்கு பாடி கட்டும் தொழிற்சாலை, ஆந்திராவில் 2 பால் நிறுவனங்கள், இவை எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னும் பலரும் தகவல்களை பரிமாறிக்கிறாங்க. அப்புறம் திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, காந்தி சாலை மற்றும் பார்த்தசாரதி தெருவில் 2 வீடுகள் இருக்குது. மேலும் வீரமணி அவர்களுடைய பல்வேறு சொத்துக்கள், முதல் மனைவி, முதல் இணையர் அவங்களுடைய தந்தை பெயர்லையும், அப்புறம் 2வது இணையர் அவங்களுடைய பெயர்லையும் இருக்குங்க. அடுத்து திருமண மண்டபம், அப்புறம் ஹோட்டல் பிஸ்னஸ்னு அவருக்கு ஆர்வம் எக்கச்சக்கம். இது மட்டும் இல்லாமல் சுற்றுலா தலமான ஏலகிரி மலை, திருப்பத்தூர், ஒசூர் பைபாஸ் ஆகிய பகுதிகளில் ஹைடெக்காக 3 ஹோட்டல்களையும் நடத்திக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து அமராவதி, பெங்களூருவிலும் நட்சத்திர ஹோட்டல்களுடைய கட்டுமான பணிகளும்
விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கு அப்படின்னும் பல்வேறு தகவல்களும் வந்துகிட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாமல் பேரணாம்பட்டில் வேளாண்மை கல்லூரியும் நடத்திக்கிட்டு இருக்காருங்க. இப்படியாக திரு கே சி வீரமணி அவர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் உறவினர் அப்படின்னு பலருடைய பெயர்லையும் எக்கச்சக்கமாக கோடிக்கணக்கில் சொத்துக்கள் சேர்ந்திருக்கு அப்படின்னு அத்தனை தகவல்களையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க. இந்த விசாரணை டீமில் இருக்கிற அதிகாரிகளும் சரி, இந்த மாவட்டத்தில் அரசியலை நன்கு அறிஞ்சவங்களும் சரி, இப்படி திரு கே சி வீரமணி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் இவர்களுடைய பெயரை ஒட்டி இந்த அதிரடி ரெய்டின் மூலமாக பல்வேறு பரபரப்புகளும் அனல் வீசிக்கொண்டே இருக்க, இன்னொரு பக்கமோ உள்ளாட்சி தேர்தலில் பணிகளை செய்ய விடாமல் முடக்க பார்க்குறாங்க, அதுதான் இப்படியான ரெய்டு போன்றவையெல்லாம் அப்படின்னு கொஞ்சம் காரசாரமாகவே தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காரு முன்னாள் அதிமுக அமைச்சரான திரு ஜெயக்குமார் அவர்கள். ஏன் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய ஊரக உள்ளாட்சி தேர்தல் 9 மாவட்டங்களில் நடக்குது இல்லையா, அதில் 7 மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் இருக்குது, குறிப்பாக ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமும் இருக்குங்க. இந்த பகுதிகள் எல்லாவற்றிலுமே மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்தி கொண்டிருந்தவர் தான் முன்னாள் அமைச்சரான திரு கே சி வீரமணி. மேலும் இங்கே இருக்கிற மாவட்டங்களில் பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கிறதால அந்த சமூக மக்களுடைய வாக்குகளை அதிமுக பக்கம் திருப்பிடுவார். இவை எல்லாவற்றையும் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேண்டுமென்றே ஆளும் கட்சி டார்கெட் செய்து கே சி வீரமணி அவர்களுடைய இடத்த வந்து இப்படி அடிச்சிருக்காங்க, அதாவது ரெய்டு தொடர்ந்துருக்காங்க அப்படின்னும் ரொம்பவே ஆக்ரோஷமாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. கே சி வீரமணி அவர்களுடைய அதி தீவிரமான ஆதரவு இரத்தத்தின் இரத்தங்கள். சரி, முன்னாள் அமைச்சரான திரு கே சி வீரமணி அவர்கள் வேண்டுமென்றே ஆளுங்கட்சியால் டார்கெட் செய்யப்படுறாரா, மேலும் பல்வேறு முன்னாள் அமைச்சர்களும் அப்படியாகத்தான் டார்கெட் செய்யப்படுறாங்களா, மேலும் இவர்கள் கடந்து வேற யாராவது இதே போல வந்துட்டு அவர்கள் மீதும் பல்வேறு ஊழல் புகார்கள் இருக்கா, குறிப்பாக பார்த்தோம்னா கே சி வீரமணி அவர்கள் சம்பந்தமாக கிட்டத்தட்ட 284 பக்கங்கள் கொண்ட ஆதாரங்களோடு பல்வேறு புகார்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கிட்ட சமர்ப்பிச்சிருந்தாங்க அறப்போர் இயக்கத்தினர். ஸோ அந்த வகையில் அறப்போர் இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளரான திரு ஜெயராம் வெங்கடேஷ் அவர்களை மீண்டும் தொடர்பு கொண்டு இந்த விவகாரம் குறித்து பல்வேறு கேள்விகளையும் முன்வச்சோம். சார், முன்னாள் அமைச்சரான திரு கே சி வீரமணி அவருக்கு சம்பந்தமான பல்வேறு இடங்கள்லையும் தொடர்ந்து இப்போ ரெய்டு நடந்துட்டு இருக்கு. அவர் மீது ஏற்கனவே நீங்க பல்வேறு புகார்களையும் நீங்க கொடுத்திருந்தீங்க, குறிப்பாக 284 பக்கம் ஒரு புகார்களை கொடுத்திருந்தீங்க, அதனுடைய தொடர்ச்சியாகவும் இந்த ரெய்டை பார்க்கலாமா? ஆமாம், கண்டிப்பாக. நம்ம வந்து அறப்போர் இயக்கத்தில் 2011 முதல் 2021 வரை முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து தன்னுடைய வருமானத்தை மீறி 76 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆகஸ்ட் மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறையில புகார் கொடுத்திருந்தோம் ஆகஸ்ட் 16 தேதி. ஆனால் இந்த மாதிரி ரெய்டு செய்யும் பொழுது மேலும் அவர் காண்பிக்காத பல சொத்துக்கள் புலப்படலாம். ஏனென்றால் நாங்களே அவர் அபிடவிட்டை தாண்டி பல சொத்துக்களை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம். அதை தாண்டி இன்னும் மேலும் பல சொத்துக்கள் வந்து இந்த ரெய்டில் மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தால் இன்னும் 78 கோடியை தாண்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரத்தில் அவரோட இந்த ரெய்டை ஒட்டி அதிமுகவினர் பலரும் அங்கே குவிஞ்சு வேண்டுமென்றே இது மாதிரி ரெய்டு பண்ணுறாங்க அப்படிங்கிற முழக்கங்களை அவங்களும் எழுப்பியிருக்காங்க. உண்மையிலேயே உள்நோக்கம் கொண்டதாக இருக்கா இந்த ரெய்டு அவருக்கு எதிராக? உள்நோக்கம் கொண்டதாக இருக்கு அப்படிங்கிறது வந்து அதிமுக சொல்வது வந்து வேடிக்கையான ஒன்றாதான் இருக்கு. ஏனென்றால் நீங்க வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி அரசியல் ரீதியான நடவடிக்கை அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல ஆதாரம் எதுவும் இல்லாம ஒரு FIR போடுறாங்க அப்படின்னா அப்படி சொல்லலாம். ஆனால் இவர் மீது அப்பட்டமாக ஆதாரம் இருக்கிறது. இவரே ஒப்புக்கொண்டுள்ளார், நான் இவ்வளவு சொத்து வச்சிருக்கேன்னு சொல்லி அவரே அவருடைய சொத்து எந்த அளவிற்கு அதிகமாகி இருக்கிறது அப்படிங்கறத அபிடவிட் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அவருடைய அசீம் சொத்து மட்டும் 56 லட்சம் நகைகளை தவிர 2011 அசீம் சொத்து வெறும் பேங்க் பேலன்ஸ் லிக்விடா இருக்கக்கூடிய கேஷ் சொல்லும் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 43 கோடி ரூபாய்க்கு அதிகமாயிருக்கு 2021. அப்போ இந்த அளவிற்கு அவருடைய சொத்து அதிகமாகி இருப்பதுங்கிறது ஆவணங்களோட இந்த 284 பக்கத்துலயும் நம்ம கொடுத்துருக்கிறது. அந்த ஈசி என்கவுண்டர் சர்டிபிகேட் லேண்ட் டாக்குமெண்ட்ஸோடு கொடுத்துருக்கோம். அதுல மிக தெளிவாக கே சி வீரமணியின் பேரிலேயே இது இருக்குவது தெரிகிறது. அதே மாதிரி அவருடைய தாயார ஒரு கான்டியூட்டா யூஸ் பண்ணியிருக்காரு. அவங்க தாயார் வந்து பேர்ல ஒரு லேண்ட் ரிஜிஸ்டர் செய்யப்படுகிறது, உடனடியாக அன்றே வீரமணி பேர்ல மாற்றப்படுகிறது. இப்ப நீங்க சாந்தோம்னர் நடந்துட்டு இருக்கு, சாந்தோம்னர் நடக்கிற வீடு வந்து மணியம்மாள் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு சில மாதங்கள் கழித்து வீரமணி பேர்ல டிரான்ஸ்பர் செய்யப்படுகிறது. இதெல்லாம் செட்டில்மெண்ட் டீடுன்னு காமிக்கிறாரு. இதெல்லாம் செட்டில்மெண்ட் டீடு கிடையாது, இதெல்லாம் பூர்வீக சொத்து கிடையாது.
இதெல்லாம் இவர் வந்து ஊழல் பணத்தை வைத்து அவர் தாய் மூலமாக மாமனார் மூலமாக மற்றவர்கள் மூலமாக இம்மாதிரி அவருடைய பேருக்கு சொத்து சேர்ப்பதற்காக செய்திருக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது மாதிரி. அப்ப இவ்வளவு ஆதாரம் இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் இந்த எஃப்ஐஆர் எல்லாம் பதிவு செய்திருக்கு. அதனால் இது அரசியல் காழ்ப்பு வளர்ச்சின்னு சொல்வதில் அர்த்தமே கிடையாது. சரி, இதற்கடுத்து உங்களுடைய இந்த விசாரணை இந்த ரெய்டை தொடர்ந்து உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? ஏன்னா இதுல நீங்க ஒரு முக்கியமான புகார்தாரர், உங்களுடைய எதிர்பார்ப்பு இதுல என்னவா இருக்கு? இதுல மிக முக்கியமாக அவர்கள் துரிதமாக இது வந்து சொத்து குவிப்பு வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு என்பது வந்து மற்ற டெண்டர் வழக்குகள் விட கொஞ்சம் எளிமையானது. சொத்துக்களை வந்து அவர் எவ்வளவு ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணி அவங்கள சார்ஜ் குறுகிய காலத்துல 3 மாத காலத்திற்குள் அவங்களால ஃபைல் செய்ய முடியும். ஸோ அதனால அது மாதிரி குறுகிய காலத்திற்குள் இவருக்கு மேல சார்ஜ் ஷீட்டை போலீஸ் இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து சிறப்பு நீதிமன்றத்தை இவங்க உடனே அமைக்கணும். உதாரணத்திற்கு இப்ப முன்னாள் அமைச்சர் வேலுமணி பாத்தீங்கன்னா அவர் இந்திய எம்எல்ஏவா இருக்கிறதுனால எம்எல்ஏ எம்பி சிறப்பு நீதிமன்றங்கள் என்று ஒன்று இருக்கிறது, அதுல அவர் ட்ரையல் நடக்கும். ஆனால் வீரமணி போன்றவர்கள் இன்று எம்எல்ஏ கிடையாது. அப்போ இவருக்கு வந்து சிறப்பு நீதிமன்றத்தில் இவர் வரமாட்டார். அப்பொழுது அரசாங்கம் திமுக வந்து அவருடைய மேனிபெஸ்டோல நம்ம சிறப்பு நீதிமன்றத்தை அமைப்போம், ஊழலை விசாரிக்க அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அந்த சிறப்பு நீதிமன்றம் உடனடியாக இப்பொழுது அமைக்கப்பட்டு வீரமணி போன்றவர்களுடைய ட்ரையல் அந்த சிறப்பு நீதிமன்றத்துல தினமும் பேசிஸ்ல ட்ரையல் நடத்தி அவர்கள் வந்து ஒரு வருட காலத்திற்குள் சிறைக்கு அனுப்புவது மிக முக்கியம். அவரை சிறைக்கு அனுப்புவது உங்களுடைய நோக்கமா? கண்டிப்பாக. ஒரு வருட காலத்திற்குள் இது போன்ற ஊழல் செய்த அமைச்சர்கள் சிறைக்கு போனால்தான் மக்களுக்கு ஒரு தெரியும், ஒரு நம்பிக்கை வரும். இந்த மாதிரி ஊழல் செய்தவர்கள் வந்து தண்டிக்கப்படுவார்கள் குறுகிய காலத்தில் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அதே மாதிரி அவர்கள் அவர் மீது அவர் மட்டும் சிறைக்கு போகக்கூடாது, அவரோடு இருக்கக்கூடிய அதிகாரிகள். இது ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வருவது இந்த அதிகாரிகள் விடப்படுகிறார்கள். இவர் கைட்லைன் வேல்யூட 10ல் 1 படகு தான் ரிஜிஸ்டர் பண்றாங்க, அந்த சப் ரிஜிஸ்டாரையே எப்பயும் சேர்க்க மாட்டேங்கிறீங்க. அந்த சீனியர் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களையே சேர்க்க மாட்டேங்கிறீங்க. சிப்காட்ல 1.4 சதுர அடி நிலம் வெறும் 1 ரூபாய்க்கு இவர்கள் லீஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. 99 ஆண்டுகளுக்கு அந்த மாதிரி 99 ரூபாய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எவ்வளவு அப்பட்டமான மோசடி! ஒரு சாதாரண மனிதனுக்கு கிடைக்குமா 4300 சதுர அடி சிப்காட் கொடுப்பாங்களா ஒரு இந்த மாதிரி 1 ரூபாய்க்கு? அப்போ இதெல்லாம் வந்து அப்பட்டமான ஊழல் மோசடி நடந்துள்ளது. அப்ப இந்த அதிகாரிகளையும் கொண்டு வந்து அவர்களையும் சிறைக்கு அனுப்ப வேண்டும். அதிகாரிகளை சிறைக்கு அனுப்பும் பொழுதுதான் நாளைக்கு மற்ற அதிகாரிகளுக்கு நமக்கு இதுதான் நிலை, நாளைக்கு வந்து நம்ம இது மாதிரி அரசியல்வாதிகளுக்கு ஒத்துழைத்து அவர்களுடைய ஊழலுக்கு அவர்களுக்கு சுத்த சேர்க்க நம்ம வந்து ஹெல்ப் பண்ணோம்னா நாளைக்கு நமக்கு இதுதான் நிலைன்னு ஒரு தோன்ற வேண்டும். அப்ப அப்பதான் ஊழல் வந்து செய்யாமல் இருப்பதற்கு ஒரு பயம் வரும். அதனால இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும் நீங்க இதே போல ஊழல் புகார் கொடுத்திருக்கீங்க. முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஏற்கனவே ஒரு புகார் திமுக தரப்பு கொடுக்கப்பட்ட அந்த சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டேவா இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம். அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஸ்டேவை அவர்கள் வக்கீல் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முன்னாள் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் மீது நாங்கள் வந்து ஒரு புகார் வருமானத்துக்கு சும்மா சுத்துக்குறிப்பு புகார் கொடுத்திருக்கோம். அது அதன் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது கேட்கிறோம். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல நடந்திருக்கக்கூடிய ஊழல்களை கண்டிப்பாக தொகுத்து அந்த ஏற்கனவே அந்த சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே ஆகக்கூடிய அந்த வழக்குகளை கூட மற்ற ஊழல்களையும் தொகுத்து வருகிறோம். கண்டிப்பாக அந்த புகாரையும் கொடுக்கவும். நன்றி. நன்றிங்க சார். நன்றி சார். அறப்போர் இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் மிக விரிவாகவே தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தார் இல்லையா? அதாவது தவறு செய்தவர்களை சிறைக்கு தள்ளியே தீர்வோம் அப்படின்னு உறுதியான குரலையும் வெளிப்படுத்தியிருந்தார். ஸோ இந்த வகையில் அரசியல் அரங்கில் அப்படியே ஒரு கொஞ்சம் வந்து ஒரு 2 நாட்களாக அப்படியே அமைதியாக போயிட்டு இருந்த அரசியல் அரங்கம் இப்போ மீண்டும் அப்படியே அனல் வீச தொடங்கியிருக்குங்க. அடுத்தடுத்து என்ன இதில் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, இப்படியான ஒரு அதிரடி காட்சிகள் இங்கே அரங்கேறி இருக்க, இன்னொரு பக்கமாக அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் திருவண்ணாமலையில் ஒரு சுப நிகழ்ச்சி விழாவும் அரங்கேறி இருக்குங்க. டிடிவி தினகரன் மகள் திருமணம் நிகழ்ச்சி மகிழ்ச்சி. அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய மகள் ஜெயஹரிணி அவர்களுக்கும் தஞ்சாவூரை சேர்ந்த காங்கிரஸ் முன்னாள் எம்பி திரு துளசி வாண்டையார் அவர்களுடைய பேரனும் திரு கிருஷ்ணசாமி வாண்டையார் மகனுமான திரு ராமநாதன் துளசி வாண்டையாருக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுங்க. சில காரணங்களால் தள்ளி போன திருமணம் செப்டம்பர் 16ஆம் தேதி திருவண்ணாமலையில் இனிதே அரங்கேறினதுங்க. தன்னுடைய மகள் திருமணத்தில் பட்டுவேட்டி சட்டையில் இருந்த திரு டிடிவி தினகரன் அவர்கள் மண்டபத்துக்கு வந்த பல்வேறு உறவினர்கள் பிரபலங்கள் பலரையும் இன்முகத்தோடு வரவேற்றுக்கிட்டே இருந்தார். மேலும் சசிகலா அவர்கள் பச்சை வண்ண புடவையில் வந்திருந்தாங்க, இளவரசி அவர்களும் வந்திருந்தாங்க. சரியாக காலை 9:25 மணிக்கு
திருமணம் சசிகலா அவர்களுடைய தலைமையில் இனிதே அரங்கேறினதுங்க. திருமணத்திற்கு நடிகர் திரு பிரபு அவர்கள் குடும்பத்தோடு வந்திருந்தார். அப்புறம் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்களும் முக்கியமானவர்களும் உறவினர்களும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. தன்னுடைய மகளுடைய திருமணத்தை இனிதே நடத்தி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதால டிடிவி தினகரன் அவர்களுடைய கண்கள் வந்து அப்படியே நெகிழ்ச்சியோட காட்சி தந்தார். அதே போல் சசிகலா அவர்களும் நெகிழ்ச்சியோடு இருந்தாங்க. ஒரு வகையில் திருமண மண்டபமே நெகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படிங்கிற இந்த மலர்கள் தூவிய ஒன்றாகவே அழகாக காட்சி தந்ததுங்க. நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. பொது வாழ்க்கைக்கு வருபவர்கள் மான அவமானம் பார்க்கக்கூடாது, தூய சிந்தனையோடு தூய்மையோடு மக்களுக்கு பணியாற்ற வேண்டும், அரசியலை சம்பாதிக்க பயன்படுத்தாமல் அரசியலில் நேர்மையோடு மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் அப்படின்னாரு தந்தை பெரியார். செப்டம்பர் 17ஆம் தேதி தந்தை பெரியார் அவர்களுடைய இனிய பிறந்தநாள். சமகால அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் ஆர்வலர்களுக்கும் அவர் கொடுக்கக்கூடிய முக்கிய செய்தியாக இதை பதிவு செய்கிறோம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் தொலைக்காட்சியை பாருங்கள். காணொலிகளை எல்லோருக்கும் பகிருங்கள். உங்களுடைய இனிய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. தந்தை பெரியார் அவர்கள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ஒருங்கிணைந்து கொரோனாவை வெல்வோம். நன்றி, வணக்கம். பாரம்பரிய சுவையில் வகை வகையாய் பல வத்தல்கள் மற்றும் மறுமறு வடகங்கள் வாங்க எப்போதும் பெஸ்ட் மகாத்ரி தான். கால் 8939839814.